அச்சா அச்சா, சண்டே வேற வந்துச்சு. இன்னைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையே, வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதே. இதுதான் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுன்றது, இன்னும் பைக் எத்தினாலும் சுற்றி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது, யாருமே இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு லவ்வராவது இருந்திருக்கலாம். ஐயோ, அந்த கரும்பு நமக்கு எதுக்கு? பெசாம பீச்சுக்கு போவோம். ஐயோ, பீச்சு வேணாம், எத்தனை தான் பீச்சுக்கே போகிறது. சரி, பார்க்கு பார்க்கு போவோம். என்ன பார்க் பக்கத்தில் இருக்குது? பொதுமல்லி பூங்கா. இங்கே 5 கிலோமீட்டர் தான். சரி, அப்போ இன்றைக்கி பார்க்குக்கு போகிறோம். ஒரு 3 மணி நேரம் நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு சண்டேவை ஓட்டிடுறோம். வா, இதுதான் பொதுமல்லி பூங்காவா? என்ட்ரன்ஸும் சும்மா வேற லெவலில் இருக்குது. ஒரே பச்சை பச்சையாக இருக்குது. சி, பச்சை பச்சையில் இருக்குது. இதுக்குன்னே உள்ளே போய் பார்க்குறோம். ஏ தம்பி, எங்கடா போகிற? உள்ளே போகிறேன். உள்ளே போகிறியா? டிக்கெட் எடுத்துகிட்டு போடா. டிக்கெட் வேணுமா? சரி, நான் டிக்கெட் போடணேன். எத்தனை டிக்கெட் வேணும்? யோ, கண் தெரியல. நான் ஒரு ஆள் தானே, எத்தனை டிக்கெட் வேணும்னு கேட்குறேன். சரி சரி, இந்தா டிக்கெட்டு. எவ்வளோ? 35 ரூபா. 35? இன்னும் நான் ஏமாத்துறேன். உங்களுக்கு ஒரு 5 ரூபா தானே டிக்கெட்டு? டேய், இது சென்னைடா. என்னப்பா யோசிக்கிற, லாஸ்ட் டிக்கெட் முடிய போகுது. லாஸ்ட் டிக்கெட்டா? சரி, இருந்தானே சீக்கிரம் என்ன கொஞ்சம் குறைச்சி கொடுண்ணே. ஏய், லாஸ்ட் டிக்கெட்டு, பின்னாடி யாரும் ஆள் வந்தாங்கன்னா உங்க கொடுத்துருவேன். போனேன். என்னண்ணே, இந்தா டிக்கெட்டு. 5 ரூபா சில்லற இல்லையா? 5 ரூபா சில்லற இல்லையா? இது இது என்னண்ணே. ஆ, போ போ போ, நிற்காத, டக்குனு போ. கேட்டு போட்டோம். ஒரு டிக்கெட் 35 ரூபாவாயா? ஐயா, பகல் கொள்ளையா இருக்குது. போயா போயா போயா, உள்ள போய் பார்க்கணும் பார்க்கணுங்க சோலாம். என்னடா உள்ள நிறைய பேர் டிக்கெட் வாங்கி போயிட்டாங்க. லாஸ்ட் டிக்கெட்டுன்னு சொன்னா உள்ள யாருமே காணும். அப்புறம் ஏமாத்திட்டானா? சென்னைனால இப்படி ஏமாத்திடுவானு போல எல்லாரையும். சரி, நம்ம சண்டேன்னு வந்தோம், ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு. ஏதோ பண்ணுவோம். ஆ, ஒரு கம்பி இருக்கு, கம்பியில் தொங்குவோம். ஐயோ, முடியலையே, 22 வயசு ஆயிடுச்சே. இனிமேல் எதாவது தொங்கலாம் முடியாது. சரி, வேறு தான் பார்ப்போம். சீசா கீசா எங்கேயாவது இருந்துச்சுன்னா. சரி, அங்கே ஒரு சீசா இருக்கு, போவோம். இன்னும் அர்ஜெண்ட்டாக வருது. காலைல 3 லிட்ரு லெமன் ஜூஸ் தானே குடிச்சோம், அதுக்குள்ளே 1 லிட்ரு வெளில வந்துச்சு. இப்போ சரி, ரெஸ்ட் ரூம் போவோம். என்னடா இது, இவ்வளோ பேர் பார்க்க ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லை? ஆ, அதான் யாருமே இல்லையே. நம்ம நாய மாரி புதற பார்த்து தூக்கிட வேண்டியதுதான். எதுக்குடா வந்து லவர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்? ஏய், என்னடா பண்ணுறீங்க புதருக்குள்ள? ஏய், நாங்கள் என்னமோ பண்ண உனக்கு தேவையாது. நான் புதுக்கு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏய், அங்க இங்கதான் தொங்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். அங்கேயும் 2 பேர் இருப்பாங்க. நீ இங்க உள்ள எல்லா இதையும் பாரு, எல்லா இதுலயும் இருப்பாங்க. அட பாவீங்களா, டே என்னடா பார்க்க இவ்வளவு அசிங்கமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏமா, அந்த மையம் கூட வந்து பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பொறுவியா? ஏமா, இவனா கல் பண்ணி போறியா நீ? டைம் பாஸுக்கா? எத்தனை பேர் எப்படி கிளம்பிருக்கீங்க சென்னையில? எல்லாருமே அப்படிதான் கிளம்பியிருக்கோம். நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத கிளம்பி. நான் தப்பு நீங்க பண்ணிட்டு என்ன மாதிரியா? நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். இருக்கு நினைக்கலாம். சரி, உன் கூட வந்துட்டு என்ன பண்ணி தலைக்கவா? முடிக்கிறேன்.
சார் சார் டேய் எவன்டாவன் என்ன சார் பண்ணுறீங்க? என் பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு? என்ன மேடம் இப்படிலாம் பண்ணுறீங்க? பப்ளிக் பிளேஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அவங்க பார்த்து அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், உனக்கு என்னடாப்பா? மேடம் கொஞ்சம் பாருங்க மேடம், குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் இப்படி பண்ணுறீங்களே பப்ளிக் பிளேஸ். அவங்கள என்னதான் நான் இது கஷ்டப்பட்டுருவோம், அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க, நான் என் வேலையை பார்த்து ஜாலியாக இருக்கலாம், உனக்கு என்னடா? இது ஜாலியாக இருக்காதா மேடம்? இப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சு பண்ண வேண்டியது மேடம். ஏன் மேடம் பப்ளிக் பிளேஸில் இதெல்லாம் மேடம் இது மாதிரி அடுத்தவங்களை கை காட்டி கை காட்டி நீங்க தப்பு பண்ணிக்கிட்டீங்க. பண்ணுங்க மேடம், நீங்க என்னோட பண்ணுங்க, ஆனா வந்து எங்க மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா எதிர்த்து கேட்பாங்க. ஒருத்தவங்க இருக்கிறதுனாலதாங்க நம்ம நாடு இன்ன வரையுமே வல்லரசு ஆகல. இது மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா சட்ட ரீதியா வந்து தண்டிக்கணும். போறேன் போறேன் சார், நீங்க நல்லா இருங்க சார். போ 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 கிளம்பு கிளம்பு சொல்லும். சீச்சி சீச்சி, பைக் வேற பஞ்சர் ஆகி போச்சு, பஸ்ல வரலாம் பார்த்தா இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்கு, கருமம். எப்படிதான் பஸ்ல எல்லாம் வராங்களோ, இன்னும் இவ்வளவு கூட்டத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. பண்றீங்க பொது இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவரோட வாயது வாயாடே பஸ்ன்றது பொது, அதுல என்னடா அப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேய் கிஸ் பண்ற எத்தனை குழந்தை இருக்கடா, எத்தனை பெரியவங்க இருக்காங்க, என்னடா இப்படி அசிங்கம் பண்ற அறிவு இல்லையாடா? இல்ல இல்லையா டே, என்ன பொது இடத்துல இப்படி பண்ற அறிவு இல்ல? பொது இடம் பொது சொல்லிட்டா சும்மா தான் பாத்துட்டு. அதான்டா அதான்டா அவங்க பண்ற தப்பு. ஏதா ஃப்ரீ ஷோவா காட்டுறீங்க பொது இடத்துல? ஏதா இருந்தா நின்னு பாரு, எல்லாம் ஓரமா போய் நில்லுப்பா. ஓரமா போய் நில்லா டே, உனக்கு என்னடா வயசாகுது? நான் ஸ்கூல் வயசு. ஸ்கூல் வயசா? உனக்கு என்ன வயசாகுது? 16 வயசு. 16 வயசு தான் ஆகுதாம்மா? ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களாமா? இல்ல. மாமே மக அத்தை பொண்ணு அதெல்லாம் இல்ல. கல்யாணம் பண்ண போறீங்களா? இல்ல சார். அப்போ என்னத்துக்குடா வந்து உரசிக்கிட்டு இருக்கீங்க காலையில 8 மணிக்கு? அதெல்லாம் நிக்க கூடாது. என் பேபி பேபியா? சி கையலே, ஏண்டா எத்தனை குழந்தைங்க இருக்கு, உங்களுக்கு முன்னுதாரணமா இல்லாம நீங்க என்னடா இப்படி அசிங்கம் பண்றீங்களே? ஏய் விடாய, இப்ப ட்ரெண்ட் ட்ரெண்டா? ஆமா. என்ன லவ்ன்ற பேருக்கு அர்த்தம் தெரியாம இப்படி போட்டோ பார்த்து அப்படி பேசலாம்? சமுதாயத்துல போ பெற்று இங்கே கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புனா படிக்கிற வேலையை விட்டுட்டு லவ்னா என்னன்னே தெரியாமல் கண்ட கண்ட படத்தை பார்த்துட்டு இதுதான் லவ் இதுதான் லவ்னு தியேட்ரு பீச்சு பார்க்கு. இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் மக்கள் எத்தனை பேர் பார்க்கக்கூடிய காட்சியாங்க அது. பேச முடியாமல் பாவம் எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெண்கள் வந்து பேச முடியாமல் எதுவும் சொல்ல முடியாமல் கண்டும் காணாமல் எப்படி எத்தனை பேர் போகிறாங்க அறியணாமா அவங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்கணும். மக்கள் வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்டால் மட்டுமே இங்கே வந்து திருத்தப்பட முடியும். பிஞ்சு வயசு இருந்தையும் குறை சொல்ல முடியாது. கண்ட வெளியை பார்த்துட்டு வர வேண்டியது இதுதான் லவ்னு 6 மாதம் 1 வருஷம் ஓட்ட வேண்டியது, கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிக்கும். இதெல்லாம் பெற்றவங்க தயவு செஞ்சு சொல்லி வழங்க, இதுதான் லவ், இதுதான் இது, இது வெறும் அஃபெக்ஷன், இது வெறும் அட்ராக்ஷன் சொல்லி வழங்க தயவு செஞ்சு. சமுதாயத்தில் இனிமேலாவது நல்ல இளைஞர்கள் வரட்டும், சமுதாயத்தை பாதுகாக்கணும்.